சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மாத்திரை கொடுக்கவா? வரவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏம்பள பெண் ஆகுறது? அது என்ன பின்னாடி
அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தான படம் காட்ட முடியும். வெளியில கலர் பட்டன் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? ஐயய்யா, அது என்ன சோறு போல ஓட்ட ஓட்டையா இருக்கு. ஆபரேட்டர் ரூமுங்க. ஐயோ அம்மா, ஆபரேட்டர்க்கு ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆறுது? நாத பாக்கணும். எத்தனை ரில் இருக்கு? பாப்பா பாப்பா 14 ரில்லுங்க. இதுக்கு எத்தனை அடி? 1000 அடிங்க. அளந்து பார்க்கலாம்ல? அளங்க. கரெக்ட்டா இருக்குமா? சிவில் கிசிலேடி. நீ போடா. நீ போடா. அட்வான்ஸ் நான் வரலை வணக்க வணக்க. அந்த சார் லோன் கூட வளத்தா என்ன விட்டுடா. சிவில் கிசிலேடி. சிவில் கிசிலேடி. சிவில் கிசிலேடி. என்ன பைசியோடா? மாட்ட பைசியோடா. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்தவங்க படம் பார்க்க வந்திருக்கேன். ஓ புருஷக்கார அரவாளோட கேட்ல நிக்கிறான். ஓ மான மரியாதை கிடப்பாததுக்காக ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளியே ஓடி போயிரு. எல்லாம் லைட் அமத்துல எல்லாம் பிச்சுக்கிருச்சு. வந்தது போற அதான் போல இருக்கு. அங்க பாருங்க, அதுலயே ரெண்டு புருஷன் மட்டும் உட்கார்ந்து இருக்காங்க. அம்மாடா, இவ்வளவு கர்மத்திலையும் நீங்க ரெண்டு ஜோடியாச்சும் புருஷன் மட்டாட்டியா வந்து உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு. எங்க இவர செயின் தரறா? ஏமா, இத போய் அவரை வாங்கிக்க சொல்லுங்க. அவரே என் புருஷன். அப்ப இவர் அவளோட புருஷன். இதெல்லாம் இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம், போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க? என்னமா இப்படி ஆயிடுச்சு? சரி வா, போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிறீங்க, வரையும் பூரா வாசல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்க. தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தேட்டர் முழுசா பாத்தது இல்லையா அவங்க? நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனேன். நீங்க என்ன கேக்கல? சிக்கலா போறாமா? இப்ப கட்ட போறா. எல்லாம் சீனிச்சாமி மோனே. என்ன பே? என்னடா அம்படிப்பிலும் பாத்து பாத்து உள்ள வராம போய்க்கிறீங்க? என்ன கிரு கிரு பிடிச்சு போச்சா உங்களுக்கு? போகாம நின்னுகிட்டு படம் பார்க்க சொல்றியா? உன்ன யாரா நின்னுகிட்டு பார்க்க சொன்னா? உட்காந்து பாரு, படுத்துக்கிட்டு பாரு, உருண்டுக்கு பாரு, பிறந்துட்டு பாரு, எப்படி வேணாலும் பார்த்து சொல்ல வேண்டியதானே. தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட்டு கிடைக்கும்? ஹவுஸ் ஃபுல்லா யாரா சொன்னா? யார் சொல்லணும்? நீ தானே அங்கே இங்கே அங்கே எல்லா இடத்துல ஹவுஸ் ஃபுல்லா அடிச்சு ஒட்டி வச்சிருக்கேன். உங்களெல்லாம் நம்பி தியேட்டர் நடத்தினா பிச்சரா தான் இருக்கணும். ஹவுஸ் ஃபுல்லுங்கிறது படம்டா. விளையாட தானே. போன வாரம் கூட இப்படித்தான் இன்று போய் நாளை வானு ஒட்டி வச்சிருந்தேன். நான் தான் வந்து வந்துள்ள போய்கிட்டு இருந்தேன். அப்ப கோயில் படம் போட்டா கும்பிடுவீங்களா? முத்தம்னு போட்டா முத்தம் கொடுப்பீங்களா? குத்துன்னு போட்டா குத்துவீங்களா? 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 திரும்பியா பாக்குறேன். யாரா ஏமாத்துறது? யாரா ஏமாத்துறது? திரும்ப கை கொடுக்கணும். என்ன செய்வீங்க? தெங்காசியில அழகி போட்டி நடக்குது, உங்களுக்கு தெரியாதா? அது அழகிலக்கல கிளவிகளுக்கு எதுக்கு?
ஏற்கனவே உலக அழகி, இந்திய அழகி, மெட்ராஸ் அழகி, திருச்சி அழகி, திண்டுக்கல் அழகி, ஆண்டிப்பட்டி, உசலம்பட்டினு ஓடிக்கிட்டு இருக்கு. இத தெங்காசி வேற அடி குண்டாடிக்கலாம். எங்க கிட்ட மறைச்சிட்டியே, ஈப்டி சிங்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வரதட்சணை கொடுமைனு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மாமியார் கொடுமைனு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதலி நசுக்கிடுவோம். சரியாத விடுங்க. வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். பராம இவன் கை கொடுத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீல. உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தான் தெரியுமா? இருபது முறுக்கு காசுங்களா? எல்லாம் இதில் தானே இருக்கு. காரசிங்கிறது யாருல? மரியாதை பேசியா? அதுக்கு பதில் சொல்லல. இந்த உட்கார்ந்துட்டு கலை என்ன எந்திரல? என்ன சார், ஒரு பொண்ணு ரேப் பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எது நான் ரேப் பண்ணலாம் அண்ணே? எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சீங்க? அப்படின்னா என்னால கூட தெரியாதுடா. பேசாம ஒத்துக்கிடுங்கண்ணே. செய்யாத குத்தத்தை நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்? நீயே ஒரு மொட்டை பையன், கல்யாணம் ஆகாத கன்னி பையன் சொன்னேன். ஒத்துக்கிடுங்கண்ணே. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுங்கண்ணே. இருந்தாலும் இன்னொருத்தர் ரேப் பண்ணதை போய் ஒருத்த டீ குடிச்சு கிளாஸ் நீ குடிச்சது இல்லையா? ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுனது இல்லையா? இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? பேசாம ஒத்துக்கிடுங்கண்ணே. அண்ணி யாரு போய் பாப்போம். பேசாம கிளம்பு. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல, பிறவியில வந்ததுடா அதெல்லாம். ஹலோ, ஹாய் இன்ஸ்பெக்டர். நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். உங்களுக்கு தேவை தாலி தானே கேட்டனா அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா இங்க வா, உன்னை கெடுத்து இவன் தானா? நல்லா பார்த்து சொல்லு. இருட்டுல ஒண்ணும் தெரியல, வயச பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு. ஏய், நீ கெடுத்து இந்த பொண்ணை ஆத்திரி மேல யாரு? என் தங்கச்சில. தங்கச்சியா? கெடுத்து மட்டும் இல்லாம கையில தாலி கிட்ட சுத்திக்கிட்டு ஜனாவட்டா வர. எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துல வந்துட்டாடுறா, என்னை காப்பாத்த வாராடுறா. ஒரு சிங்கத்தை ஒரு திருத்தை நோக்கி பார்த்துட்டேடா, ஒரு புள்ளிய குறைஞ்சு பார்த்துட்டேடா. என்னது தெரியுதா? இதோட எங்க போற? படம் பார்க்க போயிட்டு இருக்கேன் சாமி. ஏண்டா மனுஷன் உட்கார்றதுக்கு சீட்டை காணா, இல்ல குரங்க வர உள்ள கொண்டு போறியா? இவனை பிடிச்சி வெளியே அனுப்பு, வெளியே அனுப்பு. வேடிக்கை பார்த்து எவ்வளவு போனா வெளியே. ஐயோ, என்னைய குரங்கி வெளியே தள்ளிட்டல. நீங்க குரங்க வச்சு உன்னை என்ன பண்ண போறியா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா. டா பார் சாமி, அவனை பழி வாங்கி ஆகணும். அந்த தெரியுது பார் ரூம், அங்க போய் பாஞ்சா நம்பர் பொட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் இந்த தியேட்டர் என்ன கிதியா வந்துருப்பாரு. ஓடி சாமி. இதையும் செலவழி. கல்ல கல்ல தூக்குதே.